வணக்கம் அன்பு நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 7, 8, 6 வரக்கூடிய சீரியல் நம்பர் உள்ள ரூபாய் நோட்டுகளுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது. தினந்தோறும் பல நபர்கள் வந்து இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த 7, 8, 6 முடியக்கூடிய ரூபாய் நோட்டுகளை ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ நல்ல ஒரு பதிலாக இருக்கும். முழு வீடியோவும் பாருங்கள் நண்பர்களே. கட்டாயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம காயின்ஸ் வழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் புதிதாக துவங்கப்பட்ட மும்பை சமையல் சேனலுடைய லிங்க் இருக்க மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல் மூலமாக தமிழ் பாரம்பரிய உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை தற்போதைய ட்ரெண்டிங் ஏற்றவரை அனைவரும் விரும்பும் வகையில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. நண்பர்களே, பல முக்கியமான தகவல்கள் எல்லாமே பதிவுகளாக பார்த்துட்ருக்கோம். பழைய ரூபாய் நோட்டுகள், பழைய நாணயங்கள் இதையெல்லாம் தாண்டி 7, 8, 6 என்ற நம்பருடைய ரூபாய் நோட்டுகளுக்கு நல்ல மவுஸ் அதிகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நாணய கண்காட்சிகளில் அதிக நபர்கள் இந்த ரூபாய் நோட்டுகளை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மக்களிடையே உள்ள ஒரு இது பற்றின ஒரு புரிதல் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது அதிகளவு பண வரவை அதிகரிக்கும், இதை வந்து பர்ஸில் வச்சா அதிகமாக பணம் சேரும், லாக்கரில் வச்சாலும் பணம் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சனால இதை வந்து அதிக பேர் வந்து விரும்பி வாங்குகிறாங்க. நாணய கண்காட்சிகளையும் பார்த்திங்கன்னா அதிக பேர் வந்து இந்த 7, 8, 6 முடியக்கூடிய ரூபாய் நோட்டுகளை வாங்குகிறாங்க. இதில் தினந்தோறும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து மெயில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த 7, 8, 6 முடியக்கூடிய ரூபாய் நோட்டுகளை ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் பல இணையதளங்களில் இந்த ரூபாய் நோட்டுகளுடைய மதிப்புகளை பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு விலை போகும், 5 லட்சத்துக்கு விலை போகுமா, 3 லட்சத்துக்கு போகுமா, இணையதளத்தில் நான் பார்த்தேன், இங்கெல்லாம் வந்து அங்கே சேல் பண்ண முடியுமா, வாங்கிக்குவாங்களா, இது போன்ற பல கேள்விகளை தினந்தோறும் மெயிலில் கேட்டுட்ருக்கீங்க. பலருக்கும் வந்து நான் திரும்ப ரிப்ளை மெயில் அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து மெயில் அனுப்ப முடியாத காரணத்தால் அதிக மெயில் வர்றதுனால எல்லாருக்குமே வந்து மெயில் ரிப்ளை பண்ண முடியல டைம் இல்லாத சூழ்நிலையால். இந்த 7, 8, 6 அப்படின்ற ரூபாய் நோட்டுகள், இந்த சீரியல் நம்பர் உள்ள ரூபாய் நோட்டுகளுடைய உண்மையான மதிப்பு எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாணய கண்காட்சிகளை நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஊரடங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட நாணய கண்காட்சிகளில் நம்ம பங்கு பெற்று அங்கே வந்து இந்த 7, 8, 6 முடியக்கூடிய ரூபாய் நோட்டுகளை நம்ம வாங்கினோம். அது பற்றின ஒரு வீடியோவும் நம்ம அப்போயே லைவாக போட்டிருந்தோம். அதை வீடியோ பார்க்காத நண்பர்கள் நம்ம சேனல் வீடியோ லிஸ்ட்டில் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். அது வந்து நம்ம 1500 ரூபாய் கொடுத்து ஒரு 500 ரூபாய் நோட்டை நம்ம வாங்கினோம். அந்த 500 ரூபாய் நோட்டில் 0000786 முடியக்கூடிய நம்பர் உள்ள ரூபாய் நோட்டுள்ள 500 ரூபாய் நோட்டை 1500 ரூபாய் கொடுத்து நம்ம அந்த ரூபாய் நோட்டை நாணய கண்காட்சிகளில் நம்ம வாங்கினோம். இது போன்ற ரூபாய் நோட்டுகளை நீங்கள் நாணய கண்காட்சிகளில் தான் நீங்கள் வாங்கணும். மற்றபடி நீங்கள் இணையதளத்துலேயோ வேறு எங்கேயும் நீங்கள் போய் இந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்து அங்கே வந்து அதிக விலை போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. அங்கெல்லாம் நீங்கள் போய் அதிக விலை கொடுத்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. எந்த ஒரு ரூபாய் நோட்டுகள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களிடம் உள்ள பழைய நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளை நீங்கள் இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, நீங்கள் நாணய கண்காட்சிகளை தான் நீங்கள் இது பண்ணுற இது பற்றிய முழு விவரமும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வந்து அனுப்புகிற மெயிலில் 7, 8, 6 வரக்கூடிய ரூபாய் நோட்டுகளில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 0000786 7, 8, 6 0000 இப்போ நம்ம சொன்ன இந்த 2 நம்பர்கள், அதாவது முதல்லையே 3 பூஜ்ஜியங்கள் வந்து அதுக்கப்புறம் 7, 8, 6 வரணும், அல்லது முதல்ல 7, 8, 6 வந்துட்டு அதுக்கப்புறம் 3 பூஜ்ஜியங்கள் வரணும், இதையும் இல்லைன்னா 7, 8, 6 7, 8, 6 தொடர்ந்து வரக்கூடிய இந்த 3 வகையான ரூபாய் நோட்டுகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குன்னே சொல்லலாம். நாணய சேகரிப்பாளர்கள் இது போன்ற ரூபாய் நோட்டுகளை அவங்களும் வந்து விலை கொடுத்து கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கணும், எங்கேயும் எந்த டேமேஜும் இல்லாமல் கிழியாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கணும். இது போன்ற ரூபாய் நோட்டுகளுக்கு தான் நல்ல மதிப்பு இருக்குது. ஆனால் அனுப்புகிற மெயில், தினந்தோறும் வர்ற மெயிலெலாம் பார்த்திங்கன்னா, இந்த 7, 8, 6 தொடங்கக்கூடிய நம்பர்களுக்கு பின்னாடி வேறு ஏதாவது நண்பர்கள் இருக்கிற மாதிரியோ, இல்லை ஆரம்பத்தில் வேறு நம்பர்கள் இருந்து கடைசி 3 நம்பர் 7, 8, 6 வரக்கூடிய நம்பராக இருந்தாலோ, அதெல்லாம் வந்து சாதாரண நோட்டுகள் தான் நண்பர்களே. அது நீங்கள் முதல்ல தெளிவாக இருந்துக்கோங்க. ரூபாய் நோட்டுகள், பழைய நாணயங்கள், பழைய ரூபாய் நோட்டுகள் இதை பற்றின முழு விவரங்களும் ஒரு விழிப்புணர்வும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த இதை பற்றின விஷயங்களில் நீங்கள்
நீங்கள் எங்கேயும் ஏமாறாமல் இருக்க முடியும். இணையதளங்களில் பல விளம்பரங்கள் தினந்தோறும் வந்துட்டு தான் இருக்குது. எல்லா விளம்பரங்களையும் பார்த்து நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். பல லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை இந்த ரூபாய் நோட்டுகளை கொடுத்து. அது ஜஸ்ட்டு ஒரு விளம்பரம் தான் இப்படி போடுறாங்க, உங்களுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு விளம்பரம் தான் பண்ணுறாங்க. இதனால் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் ஏமாந்து அந்த அதிக விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இதையெல்லாம் தாண்டி இந்த 7, 8, 6 வரக்கூடிய ரூபாய் நோட்டுகளை அதிக அளவுக்கு விலை கொடுத்து யாராவது வாங்குறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்ததுன்னா, இருப்பாங்க. எங்கே இருப்பாங்கன்னா, விருப்பப்பட்டு வாங்குறவங்க, அதாவது விற்பவர்களும் வாங்குபவர்களும் இந்த விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வர்றவங்களும், இந்த விலைக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வாங்குறவங்களும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய விலையை இவங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க அந்த விலையை கொடுத்து வாங்கிக்குவாங்க. அது வந்து அவர்கள் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இந்த விலைக்கு நம்மளால் வாங்க முடியும் வாங்க முடியாது அப்படின்றது எல்லாமே அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் அது அமையுது. அதனால் ரூபாய் நோட்டு, இந்த வகையான ரூபாய் நோட்டுகள் அதிக அளவு பார்த்திங்கன்னா வட மாநிலத்தவர்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதாவது பூஜையில் வச்சு வழிபடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது பண வரவை ஈர்க்கும் சக்தி உள்ள ஒரு ரூபாய் நோட்டுகளாக பார்க்கப்பட்டதுனால தான் அதிக பேர் வந்து இந்த ரூபாய் நோட்டுகளை விரும்பி வந்து வாங்கிக்கிறாங்க. நீங்கள் நாணய கண்காட்சிகளிலே இது போன்ற ரூபாய் நோட்டுகள் நல்ல ஒரு உங்களுக்கு குறைவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நாணய கண்காட்சிகளில் நீங்கள் இந்த வகையான ரூபாய் நோட்டுகளை முறையான நாணய சேகரிப்பாளர்களிடமிருந்து நீங்கள் நாணய கண்காட்சிகளில் தாராளமாக வாங்கிக்கலாம். நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் இதை பொறுத்தளவில் நாணய கண்காட்சிகள் தான் உங்களுக்கு சரியான ஒரு வழி. அதையும் விட்டுட்டு நீங்கள் இணையதளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அதில் 75% போடிகள் இருக்குது. அங்கே நீங்கள் போய் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாணய கண்காட்சிகள் நடத்தும்போது நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நிறையா விவரங்களும் அங்கே தெரிஞ்சுக்கலாம். உங்களிடம் உள்ள கேள்விகளுக்கு உண்டான பதில்களும் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நாணய சேகரிப்பாளர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கு உண்டான விடைகளை அவங்க தருவாங்க. நண்பர்களே, நாணய கண்காட்சிகள் அறிவிப்பை வந்து நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோக்குள்ள போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த வீடியோ போய் பாருங்கள். எங்கே நடக்க போகுது, என்றைக்கு நடக்க போகுது, என்னென்னலாம் அதில் இடம்பெற போகுது, இது போன்ற முழு விவரமும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பாக போய் கீழே பாருங்கள் நண்பர்களே. அதே போல் இந்த 7, 8, 6 வரக்கூடிய நம்பர் உள்ள ரூபாய் நோட்டுகளை பற்றிய முழு விவரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் தயவுசெய்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தினந்தோறும் இது போன்ற ரூபாய் நோட்டுகளை மெயில் பண்ணாதீங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான மெயில் வந்துட்டுருக்கு. எல்லா மெயிலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்து போன்றப்போ நம்ம சொன்ன அந்த வகையான ரூபாய் நோட்டுகளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் மதிப்பு இல்லாத சாதாரண ரூபாய் நோட்டுகள் எல்லாமே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க. அதிகளவு மெயில் வர்றதுனால தான் ரிப்ளை பண்ணக்கூட முடியாத அளவுக்கு நேரம் பற்றாக்குறையாகுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு உண்டான ஒரு விளக்கம் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னும் தொடர்ந்து நம்ம இது போன்ற பல முக்கியமான தகவல்கள் எல்லாமே பார்க்குறோம். எல்லா வீடியோலையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம காயின்ஸ் வேலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பண வரவு அப்படின்னு ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அதில் உங்கள் வீட்டில் பண வரவை அதிகப்படுத்துவதுக்கு உண்டான வழிமுறைகளை பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் உண்மை தகவலை தினந்தோறும் பதிவுகளாக போட்டுட்ருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.